வாங்க இந்த அருமையான கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு, ஊளி மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு, கத்திரிக்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் அறுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் பாருங்க, இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் நல்லெண்ணெய் ரெண்டில் தான் செய்யணும், ரெண்டு தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கணும் பாருங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் ரெண்டு வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்க, கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டிருக்கேன். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதோட கத்திரிக்காயை போட்டுருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா இதாகிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் திக்னஸ் கிடைக்கும். அதனால் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். லைட்டாக அதிலே பிரட்டி விட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, நம்ம குழம்பு நல்லா திக்காக கொதிச்சிருச்சுங்க. காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது ஒரு கால் மூடி தேங்காயும் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் தேங்காய் சீரகம் இதுவும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அந்த சின்ன வெங்காயத்தினுடைய வாசம் மட்டும் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம மீன் போட்டுடலாம். நல்லா நம்ம கொஞ்சம் திக்காக ஆனோடனே அப்படியே மீன் எடுத்து போட்டுடலாம். இதை மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இது தேங்காய் ஊற்றுனாலும் பொங்கி வரும். கொஞ்சம் அப்போ திறந்து பார்த்துக்கணும், ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து. சூப்பராக மீன் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நான் மீன் போட்டேன் பாருங்கள். மீன் போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்லியலை மட்டும் பிச்சு போட்டுடலாம். மல்லியில போட்டுலாக்க நல்லா நம்மளுக்கு நான் தண்ணி ஃபஸ்ட் நிறைய தண்ணி ஊற்றுன மாதிரி இருந்ததில்ல. இப்போ பாருங்க, நம்மளுக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க, திக்காக. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாதான் நம்மளோட அந்த புளிப்பு காரம் இது எல்லாமே அந்த மீனோட சதைகளை நல்லா இறங்கிறோம். அப்போ தான் நம்ம டேஸ்ட் இருக்குள்ள சப்புன்னு இருக்குது. ஏற்கனவே ஊளி மீன், ஊளி மீனே கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நான் ஊளி வாங்க மாட்டேன். இன்னைக்கு வந்து ஊளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால வாங்கினேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.